இது என்னன்னு தெரியுதா? எங்க கெஸ் பண்ணுங்க. என்ன தெரியலையா? நானே சொல்றேன். இதுதான் கொட்டம். இது வந்து மூங்கில்லை தயார் பண்ணது. மாடு ஆடுகளுக்கெல்லாம் இப்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா இதுல மருந்த கிளக்கி இந்த மாதிரி வாய் ஓரத்துல ஊத்தி விடுவாங்க. இது வந்து மூங்கில்ல மேல் புறத்துல நறுக்கி இந்த மாதிரி சீவி அத ஆடு மாடுகளுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தாத்தாவோட தாத்தா பயன்படுத்தினது. மொத்தமா மூணு தலைமுறைகளா இது பயன்படுத்தி வந்தாங்க. இந்த தலைமுறையில இத மூளையில போட்டுட்டாங்க. இது வந்து மாடு மாடுகளுக்கெல்லாம் பயன்படுத்தினது. இப்ப ஆடு மாடுகள்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த காலத்து பழக்கங்களே மறந்துட்டாங்க. இப்பெல்லாம் ஆடு மாடுகள் சில பேர் வளர்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போறாங்க. இதை யூஸ் பண்றதே இல்லை. இவங்க அந்த காலத்து பசங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. அந்த காலத்து எதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் கோழி அடிக்கிற பஞ்சாரம். இப்ப திடீர்னு சின்ன கோழிகள் விரட்டிட்டு போயிடுச்சுன்னா அதை புடிச்சிட்டு வந்து இதுக்குள்ள அரைச்சு போடுவோம். காத்து அடிக்கிறதுக்கும் இந்த ஓட்ட ஓட்டையா இருக்கு. அதுதான் காத்து வரும். இப்ப வந்து இது வந்து இந்த மூங்கிலால செய்யப்பட்ட கூடை. இதுதான் கோழி அடிக்கிற மடம். நம்மளுக்கு எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வீடு இருக்கோ அதே மாதிரி கோழிகளுக்கு இந்த வீடு இருக்கும். நைட்டு போல ஒரு வெறி பிடிச்ச ஒரு அனிமல் வந்து கோழி சாப்பிடும். அதனால இதை இதுக்குள்ள அடைச்சு போட்டுறது. இப்போ நம்ம வீட்டுல மழை பெய்யப்போதெல்லாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த கோழிகளை தூக்கி இதுல அரைச்சு வச்சுட்டா மழையும் பெய்யாது, எங்களுக்கு உயரமும் படாது. அதனாலதான் கோழிகளை நைட்டு போல இதை அடைச்சு போடுறது. இது வந்து தாத்தாவோட தாத்தா பயன்படுத்தினது. இது வந்து மூன்று இதுதான் கோழி மடம். இதுல கோழிய அடைச்சு போடுறது நைட்டு போல. எப்படி நம்மளுக்குலாம் மழை பெய்தோ வெயில் பெய்யுது வெயில் படுதோ